பேட்மேனோட ஒரு புது ரீபூட் மூவி இப்ப தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் வந்த பேட்மேன் படத்திலே இதுதான் ரொம்ப வித்தியாசமாவும் சமயமாவும் இருக்குன்னு ஊருக்குல பேசிக்கிறாங்கப்பா. நம்ம எல்லாம் நிறைய பேர் பேட்மேன் படங்களை பாத்துருப்போம்ல, அது எல்லாத்துலயுமே பேட்மேன ரொம்ப கண்ட்ரோல்டான ஆளா மெச்சூர்டா காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல பேட்மேன சும்மா வேற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த பேசி அட்வைஸ் பண்ணி திருத்துறதுலாம் இல்ல, தப்புன்னு பட்டா சும்மா இறங்கி செஞ்சு விட்டுருவேன் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பேட்மேன் காட்டியிருக்காங்க. சாதாரணமா பேட்மேன் படங்கள்லயோ அனிமேஷன்லயோ காமிக்ஸ்லயோ புரூஸ் வெயின்ங்கிறவன் ராத்திரி பேட்மேனாவும் பகல்ல ஒரு பணக்கார பிளேபாயும் தானே காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல புரூஸ் வெயினால பகல் இந்த பேட்மேன் அப்படிங்கிற கேரக்டரை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்தவே முடியாம எவனை பார்த்தாலும் அடிச்சு வாய உடைச்சிடலாமாங்கிற அளவுக்கு கோவம் வர மாதிரி ஒரு கேரக்டர்ல உருவாக்கியிருக்காங்க. காத்தம் சிட்டில குற்றங்கள் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு, நீதித்துறையில கரப்ஷன் இருக்கிறதுனால காவல்துறையால சட்டம் ஒழுங்கா நிலைப்படுத்த முடியல. அதனால புரூஸ் வெயின் பேட்மேனா மாதிரி 2 வருஷங்களா குற்றங்களை தத்துட்டு இருக்கான். அவனை பெருசா போலீஸ்ல இருக்கிறவங்க நம்மளனாலும் கமிஷனர் கார்டன் பேட்மேன நம்புறாரு. இந்த சமயத்துலதான் ரிட்லர் அப்படிங்கிற ஒரு சைக்கோ வில்லன் ஒரே கொலைகளா செஞ்சு ஒவ்வொரு தடயங்களா விட்டுட்டு போயிட்டு இருக்கான். இப்போ இவன் யாரு, இவன் எதுக்காக இந்த கொலைகளை செய்யறாங்க கண்டுபிடிக்கணும்.